नेक्स्ट नाम पाकपोर इंस्ट्रक्शन एलडीए इंस्ट्रक्शन एलडीए इंस्ट्रक्शन लोड अकुमुलेटर लोड अकुमुलेटर एलडीए इंस्ट्रक्शन सुनिए सो इन इंस्ट्रक्शन एप्डी फॉर्मेट पाती एलडीए और 16 बिट एड्रेस इंस्ट्रक्शन फॉर्मेट सुनिए एग्जांपल ना वन एल डी ए और 48 85 48 85 ओकेवा सो इतना अड्रस नम्बर डेटा अंदेटा ये मूव आगे नम्बर अकुमुलेटर को मूव डायरेक्टा लोड पड़ो सरिया और अड्रस डेटा डायरेक्टा ये मूव पड़ो अकुमुलेटर को मूव पड़ो ओके मिशिन लेंत अब पाती आफ एतने बिट इंस्ट्रक्शन एपड़ी सोलाना ना वो नम्बर वो ईसिया फैंड अवट पड़ा वेमन आपकोड मटा अब वन बैट इंस्ट्रक्शन 16 बिट डेटा सारी 8 बिट डेटा अब वो 2 बैट इंस्ट्रक्शन 16 बिट अड्रसो 16 बिट डेटावा 3 बैट इंस्ट्रक्शन अवलोदा सो अगर पाती नम्बर अड्रस वो सर नम इंस्ट्रक्शन वो 16 बिट अड्रस अतने 3 बैट इंस्ट्रक्शन सो इतक 3 बैट इंस्ट्रक्शन नेक्स्ट வந்து இதுக்கு வந்து என்னென்ன மெஷின் சைக்கிள் நடக்கும்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆப்கோட் ஃபெட்ச் ரெண்டாவது இந்த அட்ரஸ் நம்ம வந்து ரீட் பண்ணுவோம் லோ ஆர்டர் அட்ரஸ் ரீட் பண்றதுக்கு ஒரு மெமரி ரீட் அப்புறம் இந்த ஹையர் ஆர்டர் அட்ரஸ் ரீட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு மெமரி ரீட் ஓகேவா सो लो आर्डर अड्रस रीड पड़िया हयर आर्डर अड्रस रीड पड़िया अब नाम अंत अड्रस डेटा वो अकुमुलेटर को नम्बर मूव पड़ो ओकेवा अड्रस डेटा अकुमुलेटर लोड पड़ो सो अब अकुमुलेटर लोड पड़े इधर ऑपरेशन सो अगर मेमरी रीड ना वो और अड्रस ओकेवा अड्रस डेटा वो मेमरी रिजिस्टर को नम मूव पड़ रहा मेमरी रीड ओकेवा सो अगर 13 T 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 13 T
அட்ரஸிங் மோடு கீழே தான் வரும் ஓகேவா. ஸோ இது ரிஜிஸ்டர் ஏன்னா ரிஜிஸ்டர் அதெல்லாம் வேண்டாம் ஓகே, டேரக்ட் அட்ரஸிங் மோடே பண்ணி போயிடும். ஃப்ளாக் எதாட்ட அஃபெக்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளாக்மே அஃபெக்ட் ஆகாது. ஸோ நோ ஃப்ளாக்ஸ் அஃபெக்டட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எஸ்டிஏ. எஸ்டிஏனா ஸ்டோர் அக்குமுலேட்டர். ஸோ அக்குமுலேட்டரில் இருக்க டேட்டாவை இன்னொரு ரிஜிஸ்டர் ஒரு அட்ரஸ்க்கு ஸ்டோர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோர் அக்குமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா, ஸ்டோர் அக்குமுலேட்டர். ஸோ அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஃபார்மெட்டில் இருக்குன்னா எஸ்டிஏ ஒரு 16-bit அட்ரஸ் ஓகே, எஸ்டிஏ ஒரு 16-bit அட்ரஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எஸ்டிஏ FFFFன்னு ஒரு அட்ரஸ் இருக்கு ஓகேவா. ஓகே ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டரில் நம்மளுக்கு என்ன கண்டென்ட் இருக்குன்னா ஒரு 05 ஒரு டேட்டா இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த டேட்டா எங்கே மூவ் ஆகும், FFFFங்கிற ஒரு அட்ரஸ்க்கு, ஒரு அட்ரஸ் லொக்கேஷனில் மூவ் ஆயிரும் ஓகேவா, 05 ஓகே. இதுதான் வந்து ஸ்டோர் எஸ்டிஏ 16-bit அட்ரஸ் ஓகே, ஸ்டோர் அக்குமுலேட்டரோட. ஸோ அக்குமுலேட்டரில் இருக்க டேட்டாவை நம்ம ஒரு அட்ரஸ்க்கு நம்ம மூவ் பண்ணுறோம் ஓகேவா, ஸ்டோர் பண்ணுறோம் ஓகே. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இது 16-bit அட்ரஸ் கொடுத்துருக்கு அப்போ டேரெக்டாக நம்ம 3-byte இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடலாம் ஓகே, 3-byte இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன மிஷின் சைக்கிள் நடக்கும், ஃபஸ்ட்டு இந்த ஆப் கோடுக்கு ஒரு ஆப் கோடு ஃபெச்சு, அப்புறம் இந்த லோ ஆர்டர் அட்ரஸை நம்ம இது பண்ணுறதுக்காண்டி அதுக்கு ஒரு மெமரி ரீடு, அப்புறம் ஹையர் ஆர்டர் அட்ரஸை நம்ம ரீட் பண்ணுறதுக்காண்டி அதுக்கு ஒரு மெமரி ரீடு,
अदा अकुमुलेटर कंटेंट वो नम रिजिस्टर पैट पड़ो अ माइक्रोप्रोसेसर राइट आगे ओकेवा नमक वो इतना ऑपरेशन मेमरी राइट ऑपरेशन சரியா சோ அப்ப இதுக்கு டோட்டலா டி ஸ்டேட் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4 டி ஸ்டேட் இதுக்கு ஒரு 3 டி ஸ்டேட் இதுக்கு ஒரு 3 டி ஸ்டேட் இதுக்கு ஒரு 3 டி ஸ்டேட் அப்ப டோட்டலா 13 டி ஸ்டேட் நமக்கு தேவைப்படும் ஓகேவா சோ இதுல அட்ரஸிங் மோட் என்னதுன்னா இதுல डायरेक्टली அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க அப்ப இது என்ன அட்ரஸிங் மோட் கீழ வரும் डायरेक्ट அட்ரஸிங் மோட் கீழ வரும் எதாவது flag இதுல अफेக்ட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா எந்த flagமே अफेக்ட் ஆகல சோ no flags affected சோ no flags LHLD அப்புறம் என்னது load HL register direct ஓகேவா சோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னது load H and L register direct சரியா இதான் இதோட ஃபுல் ஃபார்ம் சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஃபார்மட்ல இருக்குனா LHLD 16 bit address ஓகேவா சோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன் LHLD ஒரு 2050 ஓகேவா சோ அப்படி கொடுத்துக்கேன் இப்போ என்ன நடக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்ம கொடுத்திருக்க அட்ரஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா எங்க மூவ் ஆகும்னா L க்கு மூவ் ஆகும் சரியா நெக்ஸ்ட் இந்த அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒன் இன்கிரீஸ் ஆகி அதுல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா எங்க மூவ் ஆகும் H க்கு மூவ் ஆகும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் 2050 அப்படினு இருக்கறதுல என்ன டேட்டா இது வந்து ஒரு அட்ரஸ் ஓகே 2051 ओके 2050 के 2051 इधर वंदे CC इधर वंदे 0821 ट्रक नाच कॉन्सर ओके सो फर्स्ट ये ना होना 2050 इल्ला एड्रेस ले इन्ने डेटा नमत टाइप करने रुकुमा अंदर डेटा एंगा मुआ हो येल्लक मुआ अपे येल्ला वंदे ये ना वंदरो CC नो वंदरो ओके बा नेक्स्ट ना ऑटोमेटिकली ना इंस्ट्रक्शन वोरी इधे इंक्रीमेंट पानी टे और हईच मूव अईच वो 08 अभी डेटा मूव आई इंस्ट्रक्शन पर्फॉम आगे ओके सो इं वो डेरेक्टा नाम एल इं वो 16 बिट अड्रेस नम यूस पड़ो इंस्ट्रक्शन 3 बैट इंस्ट्रक्शन ऐसा आपकोड को 16 बिट और 8 बिट इं और 8 बिट सो 16 सॉरी 3 बिट इंस्ट्रक्शन नेक्स्ट मिशिन साइकिल वंदोमना इधर आपकोड फेच आगे सरिया सो अदर आपकोड फेच नेक्स्ट இந்த அட்ரஸ் நான் வந்து என்ன பண்ணப் போறேன் ரீட் பண்ணப் போறேன் சரியா லோ ஆர்டர் அட்ரஸ் ரீட் பண்ணப் போறேன் சோ ஒரு மெமரி ரீட் அதுக்கு அடுத்து என்ன செய்வேன் ஒரு ஹையர் ஆர்டர் அட்ரஸ் ரீட் பண்ணுவேன் சோ அதனால அது ரீட் பண்ணோம் மெமரி ரீட் மைக்ரோப்ராசசர் ரீட் பண்ணோம் சோ அதனால அதுக்கு ஒரு இது ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த லோ ஆர்டர் அட்ரஸ்ல இருக்க டேட்டாவை எனக்கு என்ன எங்க சென்ட் பண்ணது L க்கு சென்ட் பண்ணு சோ L ல போய் நமக்கு இது பண்ணுது சோ ஒரு டேட்டாவை நம்ம எங்க போய் நம்ம ரீட் பண்ணி பார்க்க போறோம் ஒரு மெமரியில போய் நம்ம ரீட் பண்றோம் ஓகேவா சோ அதுக்கு ஒரு மெமரி ரீட் நெக்ஸ்ட் அந்த அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமென்ட் ஆகும் அந்த அட்ரஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த நம்ம ரீட் பண்ணி பாப்போம் ஓகேவா சோ அதுக்கு ஒரு மெமரி ரீட் சோ அப்ப டோட்டலா நமக்கு எத்தனை மெஷின் சைக்கிள் பாத்தீங்கன்னா 5 மெஷின் சைக்கிள் உண்டு ஓகேவா சோ இதுக்கு எத்தனை டி ஸ்டேட் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4 டி ஸ்டேட் இதுக்கு ஒரு 3 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 டி ஸ்டேட் சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 16 டி ஸ்டேட் நமக்கு தேவைப்படும் ஓகேவா சோ இதுல என்னது அட்ரஸிங் மோட் கீழ வந்தனா இது என்ன அட்ரஸிங் மோட்னு ஸ்பெசிஃபை பண்ணனா ஒரு டேட்டா டைரக்டா கொடுத்திருக்கனால இந்த டைரக்ட் அட்ரஸிங் மோட் தான் டைரக்ட் அட்ரஸிங் மோட் அட்ரஸிங் மோட் ஏதாவது flag अफेக்ட் ஆயிச்சான்னு பாத்தீங்கன்னா எந்த flag अफेக்ட் ஆகலாம் சோ no flags affected சரியா no flags affected ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா SHLD SHLD னா ஸ்டோர் HL and L register direct அப்புறம் என்ன மீனிங்னா HL இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம அட்ரஸ்ல டைரக்டா ஸ்டோர் பண்ணுங்க அதுதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ஓகேவா சோ இதுக்கு வந்து ஃபார்மட் எப்படி இருக்கும்னா SHLD
16 bit address. Okay, va? Or example kudukuren. SHLD 8500. Okay, the address. Pena ahum appdin pathinga na idu or memory location. இது 8500 இருக்கு, இது 8501 இருக்கு. இங்கே ஹைச்எல் ரிஜிஸ்டர் இருக்கு. ஹைச்எல்ல வந்து நம்மளுக்கு ஒரு 05 ஒரு டேட்டா இருக்கு, எல்ல வந்து நம்மளுக்கு ஒரு 04 டேட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோர் இந்த ரிஜிஸ்டர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்துட்டு எல்ல இருக்க டேட்டாவை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க அட்ரஸில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ எல்ல இருக்க டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகும், இந்த கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ எல்ல இருக்க டேட்டா இங்கே ஸ்டோர் ஆகிடும், 04. நெக்ஸ்ட் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அப்புறம் ஹைச்சில் இருக்க டேட்டா அடுத்ததில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக 16 பிட் அட்ரஸ் வந்திருக்கனால இதுக்கு 3 பைட் தேவைப்படும். ஸோ 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ மிஷின் சைக்கிள் எப்படின்னு பாருங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்ன மிஷின் சைக்கிள் தேவைப்படுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு ஒரு ஆப் கோடு ஃபெச். நெக்ஸ்ட் இந்த லோ ஆர்டர் பைட்டை நான் ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு மெமரி ரீடு. அப்புறம் இங்க இருக்க ஒரு ஹையர் ஆர்டர் பைட்டை நான் ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு மெமரி ரீடு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த அட்ரஸ்ல போய் நான் வந்துட்டு எல் உள்ள கண்டென்ட்டை வந்து நான் போய் ரைட் பண்றேன். ஸோ அதுக்கு ஒரு மெமரி ரைட். நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹைச்சில் இருக்க டேட்டா கண்டென்ட்டாக வந்து நான் வந்து அந்த அட்ரஸ்க்கு ரைட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு மெமரி ரைட். ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்டேட்டு, 5 சைக்கிள் நடக்கும். டி ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4 டி ஸ்டேட், இதுக்கு ஒரு 3 டி ஸ்டேட், இதுக்கு ஒரு 3 டி ஸ்டேட், இந்த இதுக்கு 3 டி ஸ்டேட், இதுக்கு 3 டி ஸ்டேட். ஸோ அப்போ டோட்டலாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ டி ஸ்டேட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 டி ஸ்டேட் தேவைப்படும். ஓகேவா? அட்ரஸிங் மோடுக்கு வந்தோன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 16 பிட் அட்ரஸை வந்து டேரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கனால, ஸோ இது டேரக்ட் அட்ரஸிங் மோடு. ஸோ ஏதாவது ஃப்ளாக் அஃபெக்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளாக்மே அஃபெக்ட் ஆகுது. ஸோ நோ ஃப்ளாக்ஸ் அஃபெக்டட். ஓகேவா?